ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 35 அடிக்கு 32 அடி அளவுள்ள ஒரு நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து நமக்கு வந்து 35 அடி வரும், இந்த சைடு வந்து 32 அடி அளவுள்ள ஒரு 2BHK ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான். ஸோ இந்த பிளானில் வந்து வடக்கு பகுதி இந்த டைரக்ஷனில் வரும், தெற்கு இங்கே வரும், கிழக்கு இங்கே வரும், மேற்கு இங்கே வரும். ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போர்ட்டிக்கோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு போர்ட்டிக்கோ வரும். ஸோ போர்ட்டிக்கோ தாண்டி மெயின் டோர் வழியாக போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வரும். ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைனிங் ஏரியா வரும். ஸோ டைனிங் வந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கிச்சன் வரும். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வந்துடும், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும். ஸோ இந்த மெயின் பெட்ரூமான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்துடும். ஸோ இந்த செகண்டரி பெட்ரூமான டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு டாய்லெட் வந்து படிக்கடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரூமுடைய லொக்கேஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். டோரை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 4x7 சைஸில் வந்து வடக்கு பகுதியில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும். ஹால் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு ஒரு 4x7 சைஸில் ஒரு ஓப்பன் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குமே நான் வந்து 4x7 சைஸில் ஒரு ஓப்பன் டைனிங்லேருந்து கிச்சனுக்கு போகிறக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 3x7 சைஸில் ஒரு டோர் இருக்கு. செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 3x7 சைஸில் ஒரு டோர். அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2.5x7 சைஸில் இங்கே ஒரு டோர், அடுத்து இங்கே ஒரு டோர் வந்துடும். விண்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் நமக்கு வந்து ரெண்டு விண்டோ வரும். இங்கே ஒரு விண்டோ, அதாவது வந்து வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்தது கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ வரும். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிச்சன் விண்டோ 3x7 சைஸில் வந்து கிழக்கு சைடில் வந்துடும். அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு சுவற்றில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வர மாதிரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ. அடுத்தது செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்தது இங்கே ஒரு விண்டோ வந்துடும். வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர், அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிக்கு நமக்கு வந்து வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசானிய மூலையில் வந்துடும். ஹாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈசானிய மூலையில் வந்துருச்சு. கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையில் வந்து கிச்சன் வந்துருச்சு. டைனிங்குமே வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பெட்ரூம் வந்து குபேர மூலை, அதாவது வந்து தென்மேற்கு மூலையில் வந்து மெயின் பெட்ரூம் வந்துருச்சு. செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்துருச்சு. வடமேற்கு மூலையிலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மாடிப்படியும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்கான சைசஸ் என்ன பார்த்துடலாம், அதாவது ரூமுடைய சைசஸ் என்னன்னு பார்த்துடலாம். போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 22x8 வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்து 22x11 வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 8x10 வரும். டைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8x10 வர்ற மாதிரி இருக்கும். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மெயின் பெட்ரூம் வந்து 16x10 வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய பெட்ரூமாக வர மாதிரி இருக்கும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 11x8 வர்ற மாதிரி இருக்கும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 11x4.5 வர்ற மாதிரி இருக்கும். அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து 6x5 சைஸில் வர மாதிரி இருக்கு. டோட்டலாக வந்து நீளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு மேற்கு வந்து நமக்கு வந்து 35.5 வர மாதிரி இருக்கும். தெற்கு வடக்கு வந்து 32 வர மாதிரி இருக்கு. பில்டிங்குடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரியா ஈக்குவல் டு 1122 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 செண்டுக்கு பக்கத்தில் வரும் பில்டிங்கோட ஏரியா மட்டும். பில்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1122 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 22x23 லட்சம் ரூபா வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.